ரெகுலர் தூக்கம் எப்படியோ அதே போல இறப்புன்றது உடல் இல்லாத ஒரு தூக்கம், ஆனால் மீதி உடல்கள் உள்ளன. சோ இந்த உடல்களை என்னன்னு படம் போட்டு அதை உணர்ந்தவர் வந்து இந்த உடலை எப்படி பார்க்கின்றார்? ஒரு ஞானியானவர் தன்னுடைய உடலை மட்டும் இல்ல, பிரபஞ்சம்ன்ற தன்னுடைய மனத்திலிருந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்ச காட்சிகள், அந்த காட்சிகளுக்கு உண்டான பெயர்களான உணர்ச்சிகள் மற்றும் பெயர் சொற்கள் அனைத்தையும் எவ்வாறு பார்த்து கொண்டிருக்கின்றார், அவைகளுக்கு என்னதான் இருப்பு, அவருடைய மனம்தான் என்ன விதமான மனம், அந்த மனம்ன்றது எப்படி பஸ்மமாகி இருக்கிறது, உணராதவன் எப்படி பயந்து செத்து கொண்டிருக்கின்றான், ஒவ்வொரு க்ஷணமும் அஞ்ஞானியினுடைய வாழ்க்கை என்ன, பாம் உணராத தன்னை உணராத பாமரனுடைய வாழ்க்கை என்ன, அதை இதுல படம் பிடிச்சு காமிக்கிறார். உணர்ந்தவனுடைய வாழ்க்கை என்ன, அதை படம் பிடிச்சு காமிக்கிறார். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கிட்ட இருந்தார்ல, ஞானிகளுக்குள் எப்படி கருத்து வேறுபாடு இருக்கும், ஞானம்ன்றதுதான் ஞானியே தவிர ஞானின்னு உடம்பு ஒத்தரும் கிடையாது. கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால கருத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காருனாலே அவர் ஞானி கிடையாது. என்ன மனம் என ஒரு பொருளே இல்லை, அது பேர் தான் ஞானம். சோ அவர் மனத்தை எரித்தவர், அவருக்கு எப்படி கருத்துக்குள்ள ஒரு இது இருக்கும், அது அப்படி பதில் சொன்னோம் நம்ம. அதா போல உணர்ந்தவரும் இந்த உலகத்தில் பொது மனத்தில் நமக்கு அவர் ரமண பகவான் வாழ்ந்த காலத்தில் அவர் உருவமாக தென்பட்டார், உயிருடன் நடந்து கொண்டிருந்தார், உயிருடன் விவகரித்துக் கொண்டிருந்தார். ரமணாசிரமத்துல அங்கேயும் எங்கேயும் அப்படி விருபாட்சி கோகைக்கு போறதும், மேல ஸ்கந்தாசிரமம் போறதும், கிரிவலம் போறதும், ஒரு தெம்பா இருந்த காலங்கள்லாம், அதுக்கப்புறம் ஒரே இடத்துலயே உட்கார்ந்து தினம் தினம் விசிட்டர்ஸ் எல்லாம் பாக்குறதும், கேள்வி பதில்கள்லாம் பதில் சொல்றதும் அப்படின்னு உடலாக இதே பிரபஞ்ச மனத்தில் அவரும் உடல் கொண்டவராக, அவர் முன்னால் ஆயிரக்கணக்கான பேர் வந்து கேள்விகளை கேட்டு தங்கள் விளக்கங்களை பெற்று நற்கதி அடைந்தானார்களாலும், எல்லாரும் பார்த்தா உடம்பு மாதிரி இருந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த உணர்ந்த தன்மை என்பது அந்த மனத்திலும் புத்தியிலும் உடலிலும் உலக விவகாரங்களிலும் உபயோகப்படும் தன்மை உணர்ந்தவர்களிடம் எப்படி இருக்கிறது, அந்த அடிப்படை பாவமே நானினுடைய பாவமே எப்படி இருக்கின்றது, உணராதவன்றமே எப்படி ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையையும் நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்வாங்க. தினம் தினம் ஆஸ்பத்திரியில எமர்ஜென்சி வார்டு தான், ஆனா இப்படியே 80 வருஷம் போருமா, அப்படி இருந்தா இப்படி இருக்கும். அத போல நித்திய கண்டம் எப்பவுமே க்ஷணத்துக்கு க்ஷணம் கண்டம். அத போல நான் வந்து எப்பொழுதுமே ப்ரெஷர் கம்பல்ஷன், நீயா நானா போட்டி தான், ஜெயிப்பா தோப்பா, நல்லதா கெட்டதா, கிடைக்குமா கிடைக்காதா, சுகமா துக்கமா, நல்லதா கெட்டதா, எல்லாம் போட்டு எல்லா வகையிலையும் இவனும் வந்து விவகரித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படி வந்து சகலத்தையும் சகல பிரபஞ்சத்திலையும் ஞானியும் ஞானமயமாகவே ஆதி பொருளாகவே அனாதி பொருளாகவே அந்தமில்லா பொருளாகவே பேரிருப்பாகவே பேரறிவாகவே பேருணர்வாகவே அம்மயமாகவே பிரபஞ்சம் பூராவையும் தன்னுள் கழித்துக் கொண்டிருக்கும், எல்லை இல்லாமல் கழித்துக் கொண்டிருக்கும் அந்த ஞானிக்கும் அதே தோற்றம் வெளியில் பார்ப்பவர்களுக்கு முன்னால் கொடுத்து கொண்டிருக்கும் அஞ்ஞானிக்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசங்கள், என்ன ஒற்றுமைகள், இததான் வந்து அற்புதமா அந்த விஞ்ஞானத்தை வந்து அற்புதமா பகவான் சொல்றாரு. இதுல இருந்து ஞானம் என்னன்னு தெரியும், நம்ம எப்படி இருக்கணும், கேள்வி கேட்கிறாங்கல்ல எப்படி வாழணும்னு கேட்டார்ல, எப்படி வாழணும்னா வந்து நான விசாரிச்சுக்கிட்டே வாழணும், பொய் நான் தான் இப்ப இருக்கிறது என்ன நானோ, அவர் பிரதானமா இருக்காருல்ல, அவரா தானே நம்ம வாழ்ந்து நம்மளுடைய பெயராகவும் அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான கோபதாபங்கள் ஆசை பாசங்கள் விருப்பு வெறுப்புகள் எஜமான தன்மைகள் வேலைக்கார தன்மைகள், ஒரு இடத்துல வேலை பண்ணிருந்தா வேலைக்காரன், ஒரு இடத்துக்கு எஜமானா இருந்தானா எஜமான, கணவனா இருந்தா கணவன், மனைவியா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா பெண் உணர்ச்சிகள், ஆணா இருந்தா ஆண் உணர்ச்சிகள், பெற்றவர்களுக்கு மகனா இருந்தா மகன்ற நினைப்பு, இப்படின்னு வளைய சகஜமாக ஏதேதோ நானின் மேல் உணர்ச்சிகளும் மனத்தில் எண்ண ஓட்டங்களும் சகலமும் வந்து சென்று கொண்டிருக்கின்றது இல்லையா, எல்லாம் ஒரு மாதிரியாக இவரும் உடல் படைத்திருக்கிறார், இவர்களும் உடல் படைத்திருக்கிறார்கள். யாரு, ஞானியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியிலேயே போல சந்நியாசம் நின்யாசம் எதுவும் கிடையாது, இப்படியே தினம் தினம் எல்லா அண்டை அயலார் மக்களுடன் உறவுகளுடன் அப்படியே வாழ்ந்துதான் இதை வந்து உணர்ந்து புடம் போட்டு, எப்படி தாமர இலையில தண்ணி ஒட்டாதோ அத போல ஞானம் தண்ணி கலப்பில்லாமல் தாமரையிலே தண்ணீர்னுவாங்க, அதே போல வந்து உலகத்துல இருந்தும் உலகம் உள்ளுக்குள்ள 1 மில்லிமீட்டர் கூட போக விடாமல், போக விடாமல்னா என்ன, ஞானம் எஜெக்ட் பண்ணிடுறது, பொய்களை அங்க வந்து
பார்வையே என்ன பண்றது, ஒரு செகண்ட்ல பாக்குறது ஓடி போடுது. ஒரு வீட்டுல ஒரு நாயை பாதுகாப்பா வச்சிருந்தாங்க, என்ன பெரிய அலிசேஷன் டாக்க, வாசல்ல அவன் வந்து கைய வைக்கிறது, அப்புறம் அவன் வந்துட்டான்னாலே இங்க இருந்து ஒரு அடி வயத்துல இருந்து ஒரு குரலை குடுத்துதண்ணா, பின்னங்கால் பிடரில் எடுக்கிற மாதிரி ஓடுறான்ல, அத போல கிட்ட நெருங்காத அஞ்ஞான குத்துக்கள் எதுவுமே. அந்த அளவுக்கு வந்து விசாரம் புடம் போட்டு இங்க வந்து உண்மையை நான்ல பதிஞ்சு உட்கார்றதே ஞானம். அதனாலதான் இங்க வந்து வாழும் விதம், வாழும் விதம்ன்றது ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்டைல், வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் லைஃப் ஸ்டைல். ஒவ்வொரு க்ஷணமும் வந்து யாரோ வாழ்பவன், நீங்க எப்படி வேணா வாழுங்க, கோடீஸ்வரரா வாழுங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரா வாழுங்க, பயந்த கணவரா இருங்க, இல்ல ஒரே அடக்குமுறை கணவரா இருங்க, பயந்த மனைவியா இருங்க, அடக்குமுறை மனைவியா இருங்க, எல்லா வித உணர்ச்சிகளும், எல்லா வித கதாபாத்திரங்களும், எல்லாமுமே உணர்ச்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் தான் அந்தந்த க்ஷண கதாபாத்திரங்களும், உள்ளே எழுகின்ற எண்ண ஓட்டங்களும், ரியாக்ட் பண்ற விதமும், இவ்வளவுதான வாழ்க்கை. சோ இந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக ஒருவன் உள்ளே இருப்பதும், பிரபஞ்சமாக அவனுக்கு முன்னால் விரியும் அனைத்தும், பொருட்களும் உறவுகளும், மற்றைய ஏனைய அவனுடைய தொடர்புடைய உறவு கொண்ட கதாபாத்திரங்களும், சமுதாயம் முதற்கொண்டு இங்க பிரிவில்லாமல் கொண்டிருக்கின்ற, நம்ம எழுந்துக்கிறோம்னா நம்ம பூமியில விழிப்பு நிலைக்கு வரோம். விழிப்பு நிலைக்கு நம்ம வரும்பொழுது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டா சூரியனை பத்திய கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதை பத்தி பெரிய விஞ்ஞானி போல நம்ம யோசிச்சுட்டு இருக்க போறது இல்லை, ஆனா சூரியனை பத்திய கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு, சந்திரனை பத்திய கான்செப்ட் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, பருவகாலங்களை பத்தி இருந்துகிட்டு இருக்கு, எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சது தெரியாது, அறிஞ்சது அறியாது, புரிஞ்சது புரியாது, எல்லாமுமே வந்து அறகுறை. ஏன் அறகுறைன்னா நான் ஒரு அறைகுறை. இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்னொன்னும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பத்தியும் உயிரை பத்தி, மனத்தை பத்தி, புத்தியை பத்தி, அகந்தையை பத்தி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது, இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார், அனைத்துனுடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பத்திய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பத்திய, மற்ற உயிரினங்களை பத்திய, வேற்று கிரக வாசிகளை பத்திய, அனைத்தை பத்திய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள், பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன, உங்க மொபைல்ல கையில நேரடியா வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்க கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தியே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்றுதான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.